ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் சூப்பரான வணக்கம். 2022 இனையோட முடிஞ்சது. நாளைக்கு 2023 ஜனவரி 1. ஸோ எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆமாம் மக்களே, எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 நிறைய பேர் நிறைய ரெசலேஷன் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ என்னோட லைஃப்ல எந்த மாதிரியான ரெசலேஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவு. ரெசலேஷன் நம்பர் 1, மக்களே, ஒரு ஃபிலிம் ஆடிஷனுக்காக 2020 என்னோட நண்பர் கேண்ட்லின் எடுத்த போட்டோ தான் இது. 2020 அப்போ நான் இருந்த வெயிட் 75. இது 2021 ஒரு டெக்ஸ்டைலுக்காக எடுத்த போட்டோ ஷூட் தான். அப்போ நான் இருந்த வெயிட் 85. கரண்டாக இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் இருக்கிற வெயிட் 95. ஆமாம் மக்களே, கேட்குறதுக்கு உங்களுக்கு இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வெயிட் லாஸ் வெயிட் இன்க்ரீஸ் இதெல்லாம் தாண்டி ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ 2023 ஒரு ஃபிட்னஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ரெசலேஷன் எடுத்து அதை 365 ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசலேஷன் எடுத்திருக்கேன். 2023 ரெசலேஷன் நம்பர் 1, ஃபிட்னஸ். 2022 மணி சேவிங் இல்லாமல் ஒரு பெரிய இடர்பாடை சந்திக்க வேண்டியிருந்தது. ஸோ மணி சேவிங் பண்ணி தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விளையிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தது மக்களே. ஸோ 2023 கண்டிப்பாக டெய்லி 1 ரூபாயாவது சேவிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி இதோ இவ்வளோ பெரிய உண்டியல் வாங்கியாச்சு. ஸோ டெய்லி 1 ரூபாயாவது சேவிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இந்த உண்டியல் வாங்கியிருக்கு. ஸோ ரெசலேஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மணி சேவிங். மக்களே, 2021 இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண நீங்கள் அது கொடுத்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனக்கு பெரிய ஆதரவாக இருந்தது மக்களே. சின்ன சின்ன அந்த ஆதரவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்குது, ஒரு பெரிய ஃபேமிலியாக உருவான மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ 2023 இதே ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்சிஸ்டன்சியாக வீடியோ அண்ட் ஆடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ 2023 ரெசலேஷன் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோ அண்ட் ஆடியோ அப்லோட் பண்ணுறது தான். நான் மட்டும் இல்லை மக்களே, லாவண்யாவும் ஒரு சில ரெசலேஷன்லாம் எடுத்திருக்கேன், உங்கள் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்ன சொல்கிறான்னு கேட்போம். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் மாதிரி தான் மக்களே, எனக்கும் வந்து குக்கிங்கை பற்றி பிஃபோர் மேரேஜ் வந்து பெருசாக நாலேஜ் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து 1 இயர் வந்து இந்த குக்கிங்னாலே நிறைய கஷ்டப்பட்டு இவங்க ஹெல்ப் இல்லாமல் என்னால் பண்ணவே முடியல. ஸோ கம்மிங் இயரில் இருந்துட்டு எல்லா மந்த்துமே நானாகவே குக் பண்ணணும், என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு 365 days செல்ஃபாக குக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ ரெசலேஷன் நம்பர் 1 செல்ஃப் குக்கிங். செகண்ட் ஒன் என்னென்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் வந்து நிறைய புக்ஸை ரீட் பண்ணுவேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லணும்னு சொல்லிட்டு ரீடிங் ஸ்கில் வந்து நல்லா இருந்தது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் என்னமோ நான் ரீடிங் ஸ்கில்லை விட்ட மாதிரி ஏதோ புக்கே ரீட் பண்ணாத மாதிரி ரொம்ப ஃபீலாகவே இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய இயரில் வந்து நான் வந்து டெய்லி ஏதாவது ரீட் பண்ணணும், புக்ஸ்னாலும் சரி மேகசின்னாலும் கண்டினியூவாக வந்து ரீடிங் ஸ்கில்லை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதா செகண்ட் ரெசலேஷன். ஸோ ரெசலேஷன் நம்பர் 2 வந்து என்னென்னா ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். தேர்ட் ஒன் என்னன்னா, எனக்கு நிறைய ஆடியோஸ் வந்து ஸ்டோரி வந்து கேட்குறது பிடிக்கும். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட வாய்ஸில் வந்து நான் நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன், ஆனால் நான் செல்ஃபாகவே தான் கேட்டிருக்கேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி என்னோட ஆசை. அதை எப்படி ஷேர் பண்ண போகிறேன்னா, டெய்லி வந்து என்னோட கையில் வந்து நானே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தேர்ட் ஒன் என்னன்னா, நான் என் கையால் என் ஹஸ்பண்டோட ஆடியோ ஸ்டோரியை வந்து அப்லோட் பண்ணோம். சூப்பர் சூப்பர் மக்களே, 2023 நிறைய ரெசலேஷன் எடுத்திருப்போம், இன்க்ளூட் எங்களையும் சேர்த்து இந்த ரெசலேஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டோம். அப்புறம் நாளையிலேருந்து எங்களுடைய ரெசலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் அஸ்யூஷுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நான் மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். பை மக்களே. மக்களே, இந்த நியூ இயரில் நீங்கள் என்ன ரெசலேஷன் எடுக்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.